வெல்கம் டு எம்மி குக்கிங் சேனல். தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். இதுதாங்க தேவையான பொருட்கள். இதை வச்சு மட்டும்தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுந்தும் கொஞ்சம் போல் கொஞ்சமாக உதிரி உதிரியாக ரைஸ் வர்றதுக்காக நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை கொஞ்சமாக, ஏலக்காய் கொஞ்சமாக, கிராம்பு, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட வெங்காயம் ஒரு கை, ஒரு ஒன்றரை கை பொடி அளவு சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் பிரியாணி போல தாங்க. கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போது இதிலையும் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி போட்டுக்கலாம். புளிப்பு என்னென்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் புளிப்பு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா அப்புறம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். புதினா வேணும்னா புதினா சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடி பிடிக்க சான்ஸ் உண்டு. கொஞ்சமாக கேசரி பவுட்ரு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணுன்னா காரம் போட்டுக்கலாம். இப்போது அரிசி போட்டுக்கிறேன். ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டே கால் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த அரிசி லேட்டாகும் வேக, அதனால் ஒரு கால் கப் தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குவான்டிட்டி வச்சுக்கோங்க. இப்போது மூணு விசில் விட்டுருவேன். மூணு விசில் விட்டுட்டு இப்போ பாருங்கள் ரைஸ் எப்படி வந்திருக்குங்க. இது கூட மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க.